மூட்டு கை கால் ஷோல்டர் இந்த அசையும் இடத்துல இருக்கிற ஜவ்வுகளை பூராமே அது வந்து இலக்கம் பண்ணி அதை மொத்தத்தில் சாப்பிட்ருது. இந்த பேக்கிங் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூட்டு வலி மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த வேறு நிறைய உபாதைகளை அது வந்து ஏற்படுத்தும். என்னால் பூஜை எதுவுமே பண்ண முடியாது, மணி எடுக்க முடியாது, அடிக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆப்ரேஷன் பண்ணிடுவோன்னு நினச்சேன், இப்போ வந்து அந்த இதை தேவையில்லை போல் தெரியுது, இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் போடுங்க சரியாயிடும் அப்படின்னு அவருக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9944004074 அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பதிவு பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தானே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய மருத்துவ பதிவுகளையும் தகவல்களையும் அழகான மருத்துவ குறிப்புகளையும் தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு வர்றாரு நம்ம ஐயா திரு அண்ணாமலை ஆனந்தையா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. ஐயா நம்ம சேனல் வந்து உங்களுக்காக நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஐயா. ஏன்னா எளிமையான முறையில் நமக்கு சின்ன சின்ன ஒரு மூட்டு வலி, அல்சரு, சின்ன சின்ன நம்ம ஒரு காயத்துக்கு அந்த மாதிரி கூடமே எல்லா டிப்ஸுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அற்புதமான மருந்து பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. மூட்டு வலி, மூட்டு வலி, மூட்டு வலி நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வருதுங்க ஐயா. உக்காந்தா எந்திரிக்க முடியல, எழுந்தா உக்கார முடியல, சின்ன வயசுல கூடமே எல்லாம் கால் வலிது கை வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உடல் உழைப்புங்கிறது அறவே இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்குமே சுவிட்சி மெஷின் இப்படி வந்ததுனால நிறைய பேர்த்துக்கு இப்போ மூட்டு வலி கை கால் வலிங்கிறது ஒரு நார்மலான ஒரு இதாகிடுச்சு. அவங்களுக்கு நம்ம சின்ன சின்ன மூலிகைகள் எப்படி பயன்படுத்தினா அந்த வலியிலேருந்து வெளியில் வரலாம், இல்லை நம்மக்கிட்ட இதுக்காக ஒரு மருந்துகள் இருந்தாலும் நீங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கய்யா. இப்போ மூட்டு வலி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் இந்த எண்ணெய் வகை வந்து மாறிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த பேக்கிங் ஆயில் தான் நிறையா வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. ஆமாங்க ஐயா, ஆமாம். இந்த பேக்கிங் ஆயில் பூரா பார்த்திங்கன்னா மூட்டு கை கால் ஷோல்டரு இந்த அசையும் இடத்துல இருக்கிற ஜவ்வுகளை பூராமே அது வந்து இலக்கம் பண்ணி அதை மொத்தத்தில் சாப்பிட்ருது. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல எலும்பும் எலும்பும் உராயும் போது மூட்டு வலி, மூட்டு வலி ஏற்படுது. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது இது உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூட்டு வலி கண்டிப்பாக இருக்காது. இதை வந்து எல்லோரும் கொஞ்சம் அந்த உணவு பழக்க வழக்கத்தில் அது கொஞ்சம் மாற்றணும். அந்த எண்ணெய் வகைகளை மாற்றி விட்டாங்கன்னா அதிலிருந்தே அவங்களுக்கு வந்து மூட்டு வலி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது எல்லாருமே பேக்கிங் ஆயில் வந்து பார்க்குறதுக்கு கண்ணாடியாக இருக்குது, நம்ம சமையல் பண்ணதில் வந்து எந்த வாசனையும் வாசனை இல்லை. ஆமாம், கடலை என்னன்னா கடலை நான் வாடடிக்கி நல்லா வாசம் வருது, நுர வருது, தாளிக்கும் போது நுர வருது. சில இது கடலை பருப்பு வந்து பிஞ்சு பருப்பு ஆட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் காரல் சுவை இருக்கும். ஆமாம், அதனால அவங்க வந்து அது சாப்பிட மாதிரி இருக்காங்க. ஆனால் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பேரும் நல்லாயிருக்கும். நிலக்கடலை சாப்பிடும்போது குழந்தை பேர் குறைவு இருக்காது. இந்த பேக்கிங் ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூட்டு வலி மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த வேறு நிறைய உபாதைகளை அது வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்து மூட்டு வலிக்கு ஒரு மூலிகை, ரெண்டு மூலிகை பார்ப்போம். சரிங்க. ஒன்று வந்து மலை தாங்கி வேர். மலை தாங்கி வேர். ஆமாம், இந்த வேர் வந்து சதுரரி அடிவாரத்தில் ஒரு கொடி, முஷ்ட கொடி அப்படிம்பாங்க, பொன் முசுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் பூ பூக்கும், சாதாரண முசுட்டை வந்து வெள்ளை கலரில் பூ பூக்கும். இந்த முசுட்டை கொடிக்கு மலை தாங்கி வேர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இது வந்து மலையவே தாங்கக்கூடிய ஒரு பேர். இது பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வந்துக்கிட்டு, அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு வருடம் சொல்லுவாங்க ஐயா. நடுவில் உள்ள புள்ளி வந்து ஒரு வருஷம், அப்படியே மேலே மேலே இருக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-12 வருஷம், 12 வருஷ கொடி. ஆமாம், இந்த கொடியை வந்து எரித்து சாம்பலாக்கிடுவோம் நாங்கள். பக்கத்தில் இருக்க மூலிகை வந்து கோபுரம் தாங்கி, கோபுரம் தாங்கி. ஆமாம், இது வந்து மலையை தாங்கிறது, அது கோபுரத்தை தாங்கிறது. அந்த செடி பார்க்கும்போதே கோபுரம் மாதிரி அழகாக இருக்குங்க. அப்படியே அடுக்காக கோபுரத்தை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த இலையை மட்டும் நிழலில் காய வச்சு இதை வந்து சூர்ணம் பண்ணி இது பாதி இந்த சாம்பல் பாதி சேர்த்து நம்ம ஒரு கேப்சூல் பண்ணுறோம். இது வந்து மூட்டு வலிகளை வந்து மிகவும் அற்புதமாக கேட்கும். இது போக மூட்டு வலிக்கு ஒரு தைலம் ஒன்று கொடுக்குறோம். தைலம், அந்த தைலம் வந்து ஒரு இரவு மட்டும் தேய்ச்சிக்கிட வேண்டியது. இந்த மாத்திரை வந்து காலை இரவு சாப்பாடுக்கு அப்புறம்
ஒவ்வொரு மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டணும். மாத்திரைங்க கோபுரம் தாங்கி மலை தாங்கி, இது வந்து மூட்டு வலி. இது வந்து கோபுரம் தாங்கி மலை தாங்கியோட கேப்சூல். கேப்சூல் இந்த பத்து பொடி வந்து பார்த்தீங்கன்னா சதுரையில் கிடைக்கிற ஒரு ஆறு வகையான மூலிகைகள். அந்த மூலிகைகளை நம்ம சூரணம் பண்ணியிருக்கோம். இந்த பத்து பொடியை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லலாம். எங்கள் ஊரில் ஒரு பிள்ளையார் கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு அர்ச்சகர், அவரை நான் அடிக்கடி பார்ப்பேன். ஒரு நாள் பார்க்குற அன்னைக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், முதுகு தண்டுவடத்தில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன், 3 லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க, அதுக்காக பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு இந்த பத்து பொடி மறுநாள் நான் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். கற்பூரவல்லி இலைச்சாறு இல்லைனா ஓமவல்லிச்சாறு, சில இடங்களில் கற்பூரவல்லிம்பாங்க, சில இடத்துல ஓமவல்லிம்பாங்க. அந்த சாறில் ஒரு 50 மில்லி சாறு எடுத்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து கலக்கி கூழ் மாதிரி காய்ச்சி அந்த இடத்துல போடுங்க கேட்கும் அப்படின்னு ஒரு டப்பா மறுநாள் கொண்டு போய் கொடுத்தேன். ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து போட்டிருக்காரு, 4வது நாள் வலி இல்லை. மறுவாரம் போனேன், என்ன சாமி எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குது இப்போ வலியே இல்லை, முந்தையெல்லாம் குனிஞ்சு என்னையால் பூஜை எதுவுமே பண்ண முடியாது, மணி எடுக்க முடியாது, அடிக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆப்ரேஷன் பண்ணிடுவோன்னு நினச்சேன், இப்போ வந்து அந்த இதே தேவையில்லை போல் தெரியுது, இன்னும் ஒரு 5-6 நாள் போடுங்க சரியாயிடும் அப்படின்னு அவருக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அருமையா. இப்போ மூட்டு வலினால் இருக்கவங்க நீர்னாலையும் வீக்கம் ஏற்படுது, அல்லது அந்த முட்டியில் இருக்க அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாதனால உராய்வுனாலையும் முட்டி வலி ஏற்படுது. அந்த மாதிரி இருக்கிற அனைவருமே இதை எடுத்துக்கலாம். ஆமாம், இந்த எண்ணெய் தேய்க்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஜவ்வை வளர வைக்கும், அந்த இடத்துல ஒரு லூப்ரிகேஷன் கிடைக்கும். இந்த பத்து பொடி போடும்போது அந்த இடத்துல வாத நீர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நீரை அந்த பத்து வீக்கத்தையும் குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். எல்லா இடமும் போடலாம், முழங்கால் மூட்டு, கணுக்கால், கை, ஷோல்டரு, கையில் உள்ள எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்த எல்லா ஜாயிண்ட் பெயினுக்கும் தண்டு வடம் எல்லா இடமுமே போடலாம். ஐயா, நம்ம இந்த மருந்து எடுக்கும்போது உணவு பத்தியம் எதுவும் இருக்காங்க ஐயா? உணவு பத்தியம்னு ஒன்றும் கிடையாது, எண்ணெய் மட்டும் அவங்க சமையலுக்கு மாற்றிக்கணும். எண்ணெய் மட்டும் சமையலுக்கு, ஆரோக்கியமான செக்கெண்ணையாக கடல் பயன்படுத்தினா தேங்கண்ணா பயன்படுத்தி அது பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி நிரந்தரமாக தீரும், திரும்ப வராது. ஓ, அருமங்க அருமங்க ஐயா. நேர்களை பார்த்தீங்கன்னா உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, மூட்டு மூட்டுக்கு ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஐயா சொன்ன மாதிரி ஆயிலை மாற்றுங்க. அது கூட பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு மருந்து எடுக்கிறதுக்கும் முன்னாடி பேதி எடுங்க, வயிறு இருக்க கழிவுகளை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மருந்து ஐயா சொன்ன மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு மூட்டில் வீக்கம் இருந்தாலும் சரி, நீர்னால நீர் வீக்கமும் குறையும். எங்கெங்கே ஜாயிண்டில் பெயின் இருக்கோ எல்லா இடத்துலையும் ஐயா சொன்ன மாதிரி இந்த மருந்துகளை பயன்படுத்துங்க. மூட்டு வலி, முழங்கால், கை கால் வலி இருந்து முழுமையாக உங்களுக்கு குணமடையலாம். 60-70 வயசாக இருந்தாலும் அழகாக சின்ன பிள்ளை மாதிரி ஓடி ஆடி மூட்டு வலி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாங்க. மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த மருந்து உங்களுக்கு வேணால் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஐயாவோட ஆலோசனைப்படி மருந்து வாங்கி நீங்கள் பயன்பெறலாம். நன்றி. நன்றிங்க ஐயா.